அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 25 இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு குணம் இருக்கு. அவனவன் குற்றம் குறை பூசணிக்காய் அளவு இருந்தாலும் அதை சுண்டக்காய் என்று சொல்லித் திரிவது. அடுத்தவர்களின் குறை சுண்டக்காய் அளவு இருந்தாலும் அதை பூசணிக்காய் என்று புலம்பித் திரிவது. அதில் ஒரு சுகமும் பாதுகாப்பும் இருப்பதாக நாலு கால் மனசு நம்புகிறது. சுடுகாட்டை கடந்து போகிறவன் தன் பயத்தை மறைக்க சத்தம் போட்டு கொண்டே போவது மாதிரி தன் குறையை மறைக்க அடுத்தவர்களின் குறைகளையே அசை போடுகிறது மனுஷ கூட்டம். இது ஊர் ஊருக்கு, ஆளாளுக்கு, தேசத்துக்கு தேசம் முன்ன பின்ன இருக்குமே தவிர முற்றிலும் ஒழிக்க முடியாத குரங்கு ஜாதி குணம். ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குகிற கிராமம். பேயத்தேவர் முருகாய் விவகாரத்தை தன் கடைவாயில் அதக்கி அதக்கி அசை போட்டது. உழவு காட்டில், களையெடுப்பில், கருத்தறுப்பில், அம்பலக்கல்லில், தண்ணி கணத்தில் இதை விட்டால் வேறு பேச்சில்லை. காலம் கெட்டு போச்சப்பா, காலமாடு கழுதைய நோங்குற காலமா போச்சுப்பா. அதா கழுத ஆளை பார்த்துருக்கியா? ஜாதி குதிரை. தேசிங்கராஜா அடக்க முடியாத குதிரைய தேவர் மகன் அடக்கிட்டானையா? இது அம்பலக்கல்லில் பீடி குடிச்சவக பத்த வச்ச நெருப்பு. களையெடுக்கிற பொம்பளைக கேட்டாக, ஏ வெடச்ச மூக்கி, வெரசா களையெடுங்கடி, வீட்டுக்கு போகணும். எதுக்கு அணத்துக்கிட்டே இருக்கிறவ? புள்ள அழுகுதா புருஷன் அழுகிறானா? போய் என்ன பண்ண போறவ? நான் தான் உள வைக்கணும், நான் தான் கஞ்சி காய்ச்சணும், நான் தான் தண்ணிக்கு போகணும். தண்ணிக்கும் நீயா போற? நான் போகாம நான் என்ன பேயத்தேவனையா வச்சிருக்கேன்? எனக்கு யாராச்சும் தண்ணி இறைச்சி ஊத்துறதுக்கு எல்லாரும் காச் மூச் என்று சிரித்ததில் களையெடுப்பு பிந்தியது. இப்படி ஊருக்குள் கசகசவென்று பேச்சு பரவிய காலத்தில் ஒரு நாள் வீட்டு வாசலில் தெருவில் ஒரு குத்துக்கல்லில் உட்கார்ந்து தீட்டுக்கட்டையில் அருவா தீட்டி கொண்டிருந்தார் பேயத்தேவர். வேப்பங்கட்டை வேளாங்கட்டையை விட வெக்காளி கட்டை தான் அருவாள தீட்ட வசதி. வெள்ளக்கல்லை பொடி பொடியா உடைச்சு குருணை பண்ணி வெக்காளி கட்டை மேலே சல்லுன்னு தெளிச்சு புடிய வலது கையிலையும் அருவா நுனிய இடது கையிலையும் பிடிச்சி ஒரு சைஸா சாச்சு ஆளோட சக்திக்கு தக்குன அழுத்தி தீட்டுனா சும்மா கதகதன்னு பதையேறும். இரும்பு அருவா ஈயச்சிரிப்பு சிரிக்கும். திருப்பி தீட்டுறப்ப புடி இடது கையிலையும் நுனி வலது கையிலையுமா அழுத்தி தீட்டணும். அருவா அழுத்துற அழுத்தத்தில் குருணக்கல் நொறுங்குற சத்தத்தில் தீட்டுறவனுக்கு ஒரு சின்ன போதையும் வெறியும் கிளம்பும். அருவாவில் தீட்டுறதே ஒரு லயந்தான், அது ஒரு சுகந்தான். சட்டை போடாத உடம்புல கல் மாதிரி இறுகி கிடந்த தோல் சதை ஏறி இறங்க ஸ்ரைங் ஸ்ரைங் சத்தத்தில் பேயத்தேவர் அருவாவில் தீட்டிக்கிட்டு இருந்தப்ப விருதப்பயக ரெண்டு பேர் அவரை கண்டுங்காணாமல் கடந்து போனாக, ஏலே விவசாயம் பண்ணுறவன் தானடா வெட்டருவா தீட்டணும். வாஸ்தவமான பேச்சு. பேயத்தேவனும் தீட்டுறான். ஏன் பேயத்தேவன் வெட்டருவா தீட்டப்படாதா? வெட்டருவா தீட்டுறதை விட்டுப்புட்டு கத்தி கித்தி தீட்டி பழகினான்னா கல்யாணத்துக்கு பிறகு கஞ்சி ஊத்தம் இல்லையா? சரக்கென்று நின்றது வெட்டறிவால் தீட்டும் சத்தம். தீட்டிய வெட்டறிவாளை பெருவிரலால் பதம் பார்க்க, அது அவர் விரலை பதம் பார்க்க ரத்தம் ஒழுகி நனைந்த அறிவாளோடு பேயத்தேவர் எந்திரிச்சு நிற்க முன்ன முட்டுச்சந்து வழி தவ்வி ஓடி போனாங்க ரெண்டு பேரும். ஊரே பொறணி பேசுது. வாய் பேசாத ஊமைகளும் கூட சாட பேசுதுக. அப்போ மட்டும் பேயத்தேவனை ஒரு வார்த்தை கேட்கல. ஆனால் எப்போ வேணும்னாலும் ஒளை கொதிக்க போகுது, ஒளை மூடி விழுக போகுதுங்கிற மாதிரி ஒரு சூடு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சோளத்தட்டை கொண்டாந்து படப்பு அடைஞ்சாக அப்பனும் மகனும். படப்பு போடுறதுல பெரிய தேவரை அந்த ஊரில் யாரும் அடிச்சுக்கிற முடியாது. மலைப்பாம்பு வால் மாதிரி பெரிய கையி பெரிய தேவருக்கு. அந்த கையை கொண்டு 11 பாக நீளத்துக்கு 3 பாக அகலத்துக்கு முழம்போடுவார். முதல்ல 1 அடி உயரமுள்ள காட்டுக்கல்லையோ கரணக்கல்லையோ 4 அடிக்கு ஒரு கல்லாக நடுவார். சமயத்தில் ஞாபகம் வந்தால் அந்த கல்லுகளை தொட்டு கும்பிடுவார். கல் வச்சு மேலே தூக்குறதே கரையாம்பிடிக்காமல் இருக்கத்தான். அந்த அடிச்சந்துகளில் பூச்சிப்பட்டையும் போய் அடையாது. சோளப்படப்பு வெப்பல் சுட்டுப்புடும் சுட்டு.
அந்த கல்லுக மேலே ஒரு அடி உயரத்துக்கு சோளத்தட்டையை கட்டுக்கட்டாக பரப்புவார். அதுக்கு மேலே சோளத்தட்டையை அடுக்க ஆரம்பித்தா 5 அடி 10 அடி உயரத்துக்கு சரசரன்னு எந்திரிச்சு நிற்கும். சோளத்தட்டை நனையாமல் இருக்க வைக்கலை கட்டி பாகத்துக்கு ஒரு பிரியா 11 பிரி போட்டு சும்மா கொசுவத்தை இழுத்து இடுப்பில் சொருகிற பொம்பளை மாதிரி வைக்க பிரிய படப்புக்குள்ளே சொருகிட்டு அடைஞ்ச படப்பை 10 அடி தள்ளி நின்று அழகு பார்ப்பாரு பேயத்தேவர். சொல்லி வச்சாப்பில் சோளத்தட்டையை அடைஞ்சு அறுத்து விட்ட மாதிரி ஒரே அளவுக்கு அழகு பண்ணி படப்புக்கு முகடு பண்ணி முடித்தார்னா ராசாக்கமாறு கட்டின கோயில் கோபுரமெல்லாம் அது கிட்ட பிச்சை வாங்கணும் பிச்சை. அன்னைக்கும் அப்படித்தான். பேயத்தேவர் கீழே நின்று சோளத்தட்டுகளை விசிறியடிக்க பெரியத்தேவர் வாங்கி வாங்கி பரப்பிக்கிட்டு இருந்தார் படப்பை. ஒரு பேச்சும் பேசிக்கிறதில்ல தகப்பனோ மகனோ. இவனை எப்படி கேட்கறது என்ன கேட்கறதுங்கிறது அப்ப நினப்பு. கிறுக்கு பிடிச்சிரும் போல் இருக்கப்பா, கேட்டு தொலைச்சிருப்பாங்கிறது மகன் நினப்பு. என்னமோ தகப்பனும் மகனும் பந்து விளையாட்டு விளையாடுற மாதிரி சோளத்தட்டைய மகன் ஏறிய அப்பம் பிடிக்க ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருந்த அந்த ஊம விளையாட்டை பெரியத்தேவர் தான் கடைசியாக களைச்சாரு. ஏலே பேயத்தேவா, ஊருக்குள்ள என்னமோ பேசிக்கிறாங்களே, அது மெய்யா பொய்யா? சொந்த மகன் கூட பேசாமல் சோளத்தட்டைக கூட பேசுகிற மாதிரி பட்டும்படாமல் கேட்டாரு பெரியத்தேவர். எதிர்பார்க்குற போதெல்லாம் கேட்காம எதிர்பார்க்காத நேரத்தில் கேட்ட கேள்வியில் ஈரக்கொலையில் குப்புன்னு தீப்பிடிச்ச மாதிரி பக்குன்னு இருந்துச்சு பேயத்தேவருக்கு. அப்பங்கிட்ட இதுவரைக்கும் பொய் சொன்னதில்லை, இப்போ என்ன சொல்கிறது? எப்பவும் போல் மெய் சொல்கிறதா, இன்னைக்கு மட்டும் பொய் சொல்கிறதா? அப்பன் கேட்குறேன்ல, சொல்லு மகனே, அது மெய்யா பொய்யா? அதில் மெய்யும் முழுசாக இல்லை, பொய்யும் முழுசாக இல்லை. அதோட சரி, கடைசி வரைக்கும் பெரியத்தேவர் அதை பற்றி பேசவே இல்லையே. அவளை பார்க்கணும், பேச கீச வேணாம், கண்ணால் பார்க்கணும். அடியே புள்ள, செத்து செத்து பொழைக்கிறது நான் மட்டும்தானா நீயும் தானான்னு கேட்கணும். பல்லிடுக்கில் புகுந்துக்கிட்ட மிளகாவத மாதிரி மனசில் சந்து பொந்தெல்லாம் புகுந்துக்கிட்டு வரவே மாட்டேன்னு தெரிஞ்சதை பாருங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? உன் வீட்டுக்குள்ளே நான் வர முடியாது, என் வீட்டுக்குள்ளே நீ வர முடியாது. ஆனால் என் நெஞ்சுக்கூட்டில் நீயும் ஓ நெஞ்சுக்கூட்டில் நானும் மட்டும் வரலாமாக்கும். என்னைய பாடா படுத்திரியடி பாதகத்தி செவக்கி உழுக முடியல என்னால். நேற்று கொழுவ கோண விட்டு மாட்டுக்காலில் ஏற்றிட்டேன், உறக்கம் வருதில்லை. சீக்கு விழுந்த ஆடு மாதிரி செருமிக்கிட்டே இருக்கு மனசு. என்ன மறந்து எப்போவாச்சும் கண்ணசந்தா என் கிணவுல உன் கொலுசு கோடாலியாக வந்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லி கொலவெறி எடுத்து அலையுதடி அம்மா. இந்த ஊருக்கு பேகி பிடிச்சிருச்சா, ஏன் இந்த பேச்சு பேசுது? என்ன பண்ணிவிட்டோம் நீயும் நானும்? கையை தொட்டமா, காலை தொட்டமா, ஓடையில் ஒதுங்கணுமா, இல்லை ஜோலியை முடிச்சுட்டு துண்டை உதறி தோளில் போட்டுட்டு வந்துட்டனா? உன்னைய பார்க்காம இருந்தால் நெஞ்சு வெடிச்சு இருதயம் துண்டாக ஓடி விழுந்து தொலைஞ்சு போயிடும் போல் இருக்கு. எந்த நாயும் எப்படி வேணும்னாலும் கொலைக்கட்டும், நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் வாரேன். முருகாயி வா வெளியேன்னு வாசலில் நின்று கத்துறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் மூஞ்சியை மட்டும் காட்டிட்டு மூடிக்கு கதவை, நான் வாரேன், நாளைக்கே வாரேன். கம்மாக்குள்ளே இறங்கி மாட்டை குளிப்பாட்டிட்டு தானும் குளித்து வேட்டியை துவச்சி ஈரத்தோடு கட்டிக்கிட்டு வண்டிப்பாதை வழி வந்தார் பேயத்தேவர். அந்தி மசங்குற நேரம், தங்கத்தில் யாரோ ஜிமிக்கு செஞ்சு போட்டு விட்ட மாதிரி கருவேல மரத்து பூவெல்லாம் மஞ்சள் வெயிலில் மத்தளங்கொட்டி ஆடுதுக. தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்தது ஒரு கட்டை வண்டி. மொளக்குச்சியை பிடிச்சிக்கிட்டே 3-4 உருவங்க வாரது தெரிஞ்சுது. கொஞ்சம் நெருங்கவும் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதென்னடா இது, வணங்க போன சாமி வண்டி கட்டி வந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளையன், அவன் பொண்டாட்டி மாரியம்மா, முருகாயி, 3 பேரும் இருந்தாக வண்டியில் 3 திசை பார்த்துக்கிட்டு. பச்சை கலர் அடித்த ஒரு தகர பெட்டி, வாடாமல்லி கலரில் கோலம் போட்ட ஒரு புதுப்பாயி, குலுக்க மாதிரி ஒரு தலகாணி. பேயத்தேவரை பார்த்த அதிர்ச்சியில் நெஞ்ச அழுத்தி பிடிச்சிக்கிட்ட முருகாயி கண்ணை ஒரு கையில் பொத்திக்கிட்டு ஓன்னு அழுதா. பேயத்தேவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி மாரியம்மா சத்தம் போட்டு ஜாட பேசினாள். ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் நாதஸ்வரம் ஆகாது, ஒட்டடையாக இருக்கிறதெல்லாம் துணி ஆகாதுடி. அது அதுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்கும். 7 கோட்டை கட்டி ஆளணும்னு நீ நினைக்கிற, 70 பட்டியில் வாக்கப்படணும்னு உன் தலையில் எழுதியிருக்கு.
அதை மாற்றவா முடியும்? மனசை தேத்திக்காத்தா, நீ ஆசைப்பட்ட மகராசை நாலு தலைமுறைக்கும் நல்லா இருக்கட்டும். முருகாயி அழுதா, முகம் புதைச்சி அழுதா, முக்கி முக்கி அழுதா. வண்டிக்கு வெளியே காலை தொங்க போட்டு உக்காந்துருந்தா. அடித்த தெக்குத்தி காற்றுல படபடத்தாவ பாவாட, போயிட்டு வாரேன் ஜாமி, போயிட்டு வாரேன் ஜாமி என்று புலம்பியது. பேசவும் தெரியாமல், பின்னால் போகவும் முடியாமல், அடி அம்மா ராசாத்தி, என்னை விட்டுட்டு போறியான்னு பித்து பிடிச்ச மனசு செத்து சுண்ணாம்பாகி புலம்ப, கடகடன்னு கரடேறி உச்சி பாதையில் நின்று அவ கண்ணை விட்டு போக மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தார் பேயத்தேவர். அவங்க உருகம் வட்டமாக குறைஞ்சி புள்ளியாக தேஞ்சு கடைசியாக கண்ணை விட்டு கரைஞ்சி காணாமலே போச்சு. பூமியும் காலமும் சுத்துற சுத்துல மனுஷக்கூட்டம் எங்கெங்கே இடமாறி விழுகுதுன்னு யாருக்கு தெரியுது? கண்ணை மூடி கடக்கும் முன்னே ஓடிப்போச்சு காலம். 35 வயசில் தலையில் சொட்டை விழுந்த ஒருத்தனுக்கு முருகாயி வாக்கப்பட்டது. அவன் நினப்பிலேயே கள்ளிச்செடிகளை பார்த்து, காடைகளை பார்த்து, கூதக்காஞ்ச இடத்த பார்த்து, அவ குலுங்கி அழுது போன வண்டி தடத்தை பார்த்து, தண்ணி கிணற பார்த்து, வெள்ளையன் வீட்டு திண்ணையை பார்த்து, இழவெடுத்தவளே என்னை ஏச்சிட்டும் போயிட்டியேடி இன்னும் 2 வருஷம் ஒப்பு சொல்லி அழுது, சாஞ்சி கிடந்த மனசை மெல்ல மெல்ல தட்டேத்தி அழகம்மால கல்யாணம் பண்ணி, பெத்த புள்ள 6, அதில் செத்த புள்ள 3 குடும்பம் நடத்தின பிறகுதான் காயமா கிடந்த அவ நினப்பு ஆறி தடவி பார்க்குற தழும்பா போச்சு. முருகாயி பொழப்பை பற்றி ஒரு தகவலையும் அவர் கேட்டுக்கல. முத்தாலம்மன் கோயில் திருவிழாவுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா. கூட்டத்தோட கூட்டமா நல்லா இருக்கியான்னு இவர் கண்ணு கேட்கும். என்னமோ உசுரை கையில் பிடிச்சி ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்னு அவ கண்ணு அழுதுகிட்டே பேசும். வகுத்தில் என்னமோ கட்டி வந்திருக்குன்னு பெரியகுளம் பெரியாஸ்பத்திரிக்கு போன வெள்ளையன் பொணமாத்தான் வெளியே வந்தான். பாவம், அவன் பொணத்தை வீட்டுக்கு கூட கொண்டு வராமல் சுடுகாட்டிலேயே வச்சு சுட்டுபுட்டாக. எழுதி போட்டாச்சும் சாவை இன்னைக்கே வர சொல்லணும்னு மாரியம்மா நலிஞ்சு கிடந்த நாளையில் தாலி எறுத்து தன்கோலம் கெட்டு வந்து சேர்ந்தா முருகாயி. ஒரே குச்சி வீட்டில் 2 கைமுண்டாட்டிக. நெஞ்சில் வந்த சீக்கோ, நினப்பில் வந்த சீக்கோ, என்னமோ மண்டவலி காய்ச்சல்னு 2 நாள் பாயில் படுத்த மாரியம்மா 3ஆம் நாள் கதையை முடிச்சுக்கிட்டா. புகுந்த இடமோ செத்து பிறந்த இடமோ செத்து பொணந்தோக்கம் கூட உறவில்லாமல் நான் இருக்கேன்னு தைரியம் சொல்ல நாதி இல்லாமல் நிற்கிறப்ப பேயத்தேவர் தான் மொத ஆளாக ஓடி வந்து அழுதவளை பார்த்து அழுதாரு. மாரியம்மாவை சுடுகாட்டில் தூக்கி போட்டுட்டு முருகாயியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஊரே உச்சி கொட்டி அழுதுச்சே தவிர ஒன்றும் சொல்லலை. கேட்டுக்கடி அழகம்மா, இன்னைக்கு இருந்து இவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி. நீ குடிக்கிற கஞ்சியில் கொஞ்சம் இவளுக்கும், நீ உடுத்துகிற சேலையில் ஒன்று இவளுக்கும். நான் முதல்ல செத்தா நீங்கள் கூடி என்ன தூக்கி போடுங்க, நீங்கள் முதல்ல செத்தா உங்களை நான் தூக்கி போடுறேன். சுடுகாடு போய் வந்த காலுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அழுத கண்ணை தொடச்சிக்கிட்டு அழகம்மா கையில் ஒப்படைச்சாரு முருகாயியை. யாத்தே, என் நெஞ்சு குழிக்குள்ள ஒரு நினப்பு இருக்கு, அதை சொல்லிட்டு உள்ளே வாரேன் யாத்தேன்னு மடார்னு அழகம்மா காலில் விழுந்தா முருகாயி. எந்திரி யாத்தா எந்திரி, நீ எதை சொல்ல நினைக்கிறியோ அதை 30 வருஷத்துக்கு முன்னாலேயே என்கிட்ட சொல்லிருச்சு என் ஜாமி. கீழே விழுந்து கிடந்தவளை சேர்த்து அள்ளினாள் அழகம்மாள். எம்மா செல்லத்தாயி, மின்னலு, இதான் தாயி நடந்தது. உங்கள் ஆத்தால கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ தான் முருகாயி. இந்த வீட்டுக்குள்ளே அவள் அடியெடுத்து வச்ச நாளில் இருந்து உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, எனக்கும் அவள் தாயாத்தான் இருந்திருக்கா. நெஞ்சுக்கூட்டில் காலமெல்லாம் தூக்கி சுமந்த சுமைய மக்கம்மா 2 பேர்கிட்டையும் இறக்கி வச்சு பெருமூச்சு விட்டார் பேயத்தேவர். லாந்தர் தொடச்ச துணி எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டார். அப்பன் சொல்ல சொல்ல அக்கா தங்கச்சிக 2 பேரும் அழுது அழுது மூஞ்சி வீங்கி போனாளுக. எப்பே சின்ன கழுதைகளப்பே, தெரியாமல் பேசிப்பிட்டமப்பே, எங்களை மன்னிச்சிருப்பே. ஆத்தா முருகாயி, நீயும் எங்களை மன்னிச்சிரு ஆத்தா. உரிமை இல்லாத சிரிக்கீக நாங்கள் தான், இந்த வீடு ஓன் வீடு என்று சொல்லி பேயத்தேவர் காலையும் முருகாரி காலையும் கட்டிக்கொண்டு கதறினார்கள் அக்கா தங்கச்சிக 2 பேரும். யாத்தே, என்னதாயி பண்ணுறீக? தன் காலை அவசரமாய் உருவிக்கொண்டு சிக்கு பிடித்த அக்கா தங்கச்சிக தலைகளை கோதி கொடுத்துவிட்டு
பேயத்தேவருக்கும் மொக்கராசுக்கும் சோளச்சோறு எடுத்து வைக்க தட்டை தேடி கழுவினாள் முருகாயி. அடித்த காத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் அலப்பாஞ்சு இப்பவோ பிறகோன்னு கவலக்கிடமாக கிடந்த தீபத்தின் கொழுந்து திடீர்னு நிமிர்ந்து நின்று எரிஞ்சது நிதானமா. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் முந்தைய பகுதிகள் அனைத்தும் நம்முடைய பக்கத்தின் பிளேலிஸ்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.